இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிஷ்டம் தரும் அக்ரிமோனி அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறாங்க. அக்ரிமோனி அதிஷ்டம் தருமா அப்படின்னா கண்டிப்பா தருதுங்க. ஆனா அந்த கேரக்டர் குணம் உள்ளவங்களுக்கு இது தருது. அந்த குணம் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு பேரம் பேசுறது பிடிக்காது, பிரச்சனையில இருந்து ஒதுங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வம்பு வழக்குகள் வேண்டாம், நம்ம தொல்லையே இல்லாம பிரச்சனையே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கவலை இருந்தாலும் வெளியில வந்து சிரிச்சுட்டும் நகைச்சுவையை அதிகமா பண்ணிட்டும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அவங்களுடைய இந்த குணத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்குள்ள அடிட் ஆயிடுவாங்க. சீட்டு விளையாடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த கேம், இந்த மாதிரி ஏதோ ஒரு உண்மைக்குள்ள தன்னை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அடிட் ஆகுறாங்க. இதை வந்து இந்த மாதிரி குணம் இருக்கவங்க அக்ரிமோனி சாப்பிடும் போது அந்த மாதிரியான செயல்பாட்டில இருந்து மாறிடுவாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் பண வரவாகவும் இந்த அக்ரிமோனி வேலை செய்யுதுங்க. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்ரிமோனி இவ்வளவு மௌன குருவாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுனால இதுக்கு நேர் ஆப்போசிட்டான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை வெளிப்படுத்துங்க. ஹீத்தர் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை மற்றவங்களுக்கு எப்பவாரு சொல்லி தன்னுடைய பிரச்சனையை பூரா சொல்லிட்டே இருக்கணும், மற்றவங்க அதை கேட்டுட்டே இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு கவலையானவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனையை பூரா சொல்லி சொல்லி மற்றவங்கள போர் அடிக்க வச்சு காதில் ரத்தம் வருதுப்பா அப்படின்னு ஓடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குணம் கொண்டவங்க ஹீத்தர். அப்ப இந்த அக்ரிமோனியும் இந்த ஹீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருத்துவமும் நேர் எதிர் துருவங்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த இரண்டு மருத்துவங்களும் ஒரு சில தீர்வுக்கு நம்மளுக்கு துணையா நிக்கிதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயம் அப்படி இருக்கும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட் அநியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை செயல்படுது இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து அக்ரிமோனி அப்படின்னு சொல்லுது நியாயமா பொறுமையா வேண்டாம், வம்பே வேண்டாம், நம் பிரச்சனையே வேண்டாம், பிரச்சனை இல்லாம தீர்வா நீட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அக்ரிமோனி. ஹீத்தர் அப்படின்னு சொல்றது இல்லை, நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் எடுத்து வைப்பேன், என்னுடைய பிரச்சனையை நான் எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஹீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலர் மருத்துவங்க. அப்ப இந்த அக்ரிமோனி ஹீத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல பாத்தீங்கன்னா நியாயம் அநியாயம் ரெண்டுமே இருக்கு. இந்த நியாய அநியாயம் எங்க எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல அதிகமா வேலை செய்யுங்க. கண்டிப்பா தன்னுடைய அநியாயத்துக்கு தீர்வு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோர்ட்டுக்கு போறோம். அப்ப கோர்ட்டுக்கு போகும்போது தன்னுடைய அநியாயத்துக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த அக்ரிமோனியும் ஹீத்தரும் அது கூட தவறுதலே இல்லாம நியாயமான முறையில நம்மளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா அது கூட ஜஸ்ட் நட் பட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருத்துவம் உங்களுக்கு காலம் பூரா கோர்ட்டு பிரச்சனைகள் இருக்கு, அதனாலே உங்களுக்கு காலங்கள் வீணாயிட்டு இருக்கு, இதுக்கு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அக்ரிமோனி ஹீத்தர் ஜஸ்ட் நட் பட் இந்த மூணு மலர் மருத்துவம் எடுத்துட்டு நீங்க கோர்ட்டுக்கு போய் பாருங்க. உங்களுடைய கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் வேகமாக தீர்வுக்கு வரும். இது வந்து இந்த பிரபஞ்சத்துல அழகா நம்மளுடைய எட்வர்ட் பேச் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அருமையான மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தை இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டு நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கும் போது அது அழகா பிரச்சனைக்கு தீர்வா இருக்குதுங்க. இப்படிதான் ஒவ்வொன்றும் அதாவது நேர் எதிர் துருவங்களா இருக்கக்கூடிய மலர் மருத்துவமும் இந்த மாதிரியான கோர்ட் வழக்குகளுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரச்சனையை தீர்வுக்கு எடுத்துட்டு போறாங்க. சரி, உண்மையில இது உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இருக்கும். அக்ரிமோனி குணம் இருக்கும்போது அக்ரிமோனி சாப்பிட்டு அது நல்ல அதிர்ஷ்டம் தரும் பண வரவு தரும் ஒரு மலர் மருத்துவமா இருக்கும். அடுத்து அதுவே நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த மூணு காம்பினேஷன் போட்டால் அவங்களுக்கு இந்த பிரச்சனையே தீருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அந்த கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரியும் அந்த திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியும் அடுத்து எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இந்த தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்து ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மலர் மருத்துவம் எடுக்கும்போது எதிர்காலத்துக்கு தேவையான மலர் மருத்துவமும் நம்ம எடுத்துக்கலாங்க. இது கடந்த காலத்துக்கான தீர்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதுக்கான தீர்வும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்க்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன் கேட்டு அதுக்கான மலர் மருத்துவ தீர்வை நீங்க எடுத்துக்கலாங்க. அடுத்த மாசத்துல ஜூலை மாசத்துல நான் வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படிங்கிற டெலிகிராம்ல வந்து கிளாஸ் எடுக்கிறதா இருக்கேன். அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்து நீங்க சேர்ந்துக்கலாம், சேர்ந்து பயனடையலாங்க. இதுக்கு முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மலர் மருத்துவத்தின் குணம் அதோட காம்பினேஷன் போடும்போது அது எந்த மாதிரியான தீர்வை கொடுக்குறாங்க,
ஜோதிடத்துல அந்த மனிதர்களோட குணம் அதுக்கு நம்ம எப்படி மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம் இந்த கான்செப்ட்ல தான் இந்த நாலு கான்செப்ட் ஜோதிடம் ஜோதிடத்துக்கு எந்த மாதிரி மலர் மருத்துவம் மலர் மருத்துவத்தோட இயல் பண்புகள் அதற்கு காம்பினேஷன் போடும்போது அது எப்படி தீர்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒவ்வொரு மலர் மருத்துவமும் எவ்வளவு நோய்களை குணமாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப்பை விட டெலகிராம்ங்கிற வந்து வீடியோ போட்டு வீடியோ மூலியமாக அதில் நம்ம வந்து நம்மளுடைய பதிவுகளை விளக்கம் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டெலகிராமை நான் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்து நீங்கள் வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமும் இரண்டும் சேர்த்து நீங்களும் பயன்பெற்று பிறருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.